Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஷவர்மா தான் செய்ய போறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணீங்களா இல்ல மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டல வந்துரும். முத வந்து நான் மைதா மாவு எடுத்துக்கறேன். மைதா மாவு வந்து 500 கிராம் எடுத்துக்கறேன். இதுக்கு வந்து எனக்கு 8 போல வந்து பீட்டா பிரெட் வந்துச்சு. இப்ப நம்ம வந்து பீட்டா பிரெட் வந்து சாஃப்ட் ஆகறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தட் மீன்ஸ் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில். தென் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கிறேன் ஜீனி. அப்புறம் உப்பு. அடுத்து நம்ம ஈஸ்ட்லாம் அதுக்கு போட போறது கிடையாது. நான் பேக்கிங் சோடா தான் போடுறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஈஸ்ட் போடுறது வந்து ரொம்பவே நல்லாவே சாஃப்டாக வரும். இதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நான் அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். பட் உப்புச்சுனானா அதாவது ஈஸ்ட் மாதிரி உப்புச்சுனானா அப்படி உப்பலை, கொஞ்சம் லைட்டாகவாவது உப்புச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடுறேன். மேலே எதுக்கு நான் என்ன தடவுறேன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்க. ஸோ அதனால் அது வந்து 1/2 hour கழித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் மயனீஸ் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் மயனீஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ரன்னியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும், இன்னும் ஆயில் ஆட் பண்ணணும். கிட்ஸுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் ரன்னியாக நான் செஞ்சுருக்கேன். இதை நான் எப்படி செஞ்சேன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். 2 பல் பூண்டு, கொஞ்சோன் மஸ்டர்டு, அடுத்து வந்து பெப்பரு, அதை முழு மிளகு போட்டுட்டு முட்டையை போட்டுட்டு அடிச்சிட வேண்டியதான். வாசனை இல்லாத எண்ணெயை போட்டு அடித்து கெட்டியாக ஆக்கிற அளவுக்கு வந்து நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான் மயனீஸ். இது நான் எப்படி செஞ்சேன்றது கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கிறதுக்காக. இது வந்து ஈஸ்ட் போட்ட அளவுக்கு வராது. ஸோ பேக்கிங் சோடானா அந்த அளவுக்கு தான் வந்துச்சு, பட் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எண்ணெய் போட்டுட்டு வந்து நான் தேய்ச்சேன் மொதல் மொதல் இருக்கிறது. என்ன ஆச்சுன்னா மறுபடி சுருங்கிச்சு. நம்ம பொரோட்டாவில் தேய்க்கிறோம்னா இழுப்போம் நம்ம ரொம்பவே, அதனால் நம்ம எண்ணெய் போட்டால் நல்லா இழுக்கு நல்லா வரும். ஆனால் நீங்கள் தேய்க்கும் போது ஃபஸ்ட் டைம் வந்து உப்பை வந்து சாரி உப்புன்றேன் ஆயில் வந்து லைட்டாக தெளிச்சுட்டு அந்த இதில் ஒட்டாத மாதிரி வேணால் போடுங்க. ஆனால் இவ்வளோ எண்ணெய் போட்டு நீங்கள் தேய்க்காதீங்க, ஏன்னா சீக்கிரமாக சுருங்கிடுது. ஸோ அப்படி தேய்ச்சா சீக்கிரமாக அது குட்டி குண்டாயிக்கிறது, அதனால் இப்படி செய்யாதீங்க. ஆனால் அந்த இதில் மாதிரி வந்துச்சு, பீட்டா பிரெட் மாதிரியே வந்துச்சு பாருங்கள். நம்ம சிக்கன் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. ஸோ அப்பப்போ இதை திருப்பி விட்டுக்கிறேன். ஸ்மோக்கி எஃபெக்ட்காக மட்டும்தான், அதாவது அந்த கருகின மாதிரி சுட்ட மாதிரி இருக்கணுன்றக்காக தான் நான் வந்து கடாயில் வச்சுட்டே இருக்கேன். அப்போ நான் தான் கொஞ்சமாவது கருகி இருக்கும் பாருங்கள். நல்லா உப்பி தான் வந்துச்சு, அப்படியே டபுள் லேயர்லாம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது ஆக்சுவலாக. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும், அப்போனா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஆயில் ரொம்ப சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதில் நான் வந்து ஆயில் சேர்க்கலை. பாருங்களேன் டபுள் லேயர் வந்து சுட்டுச்சு, அதனால கொஞ்சோன்னு உங்களுக்கு பிச்சு காட்டினேன். நம்ம பீட்டா பிரெட் மாதிரி வந்துச்சு, பட் அந்த அளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஷவர்மாக்கு செய்கிற மாதிரி செஞ்சிடலாம். எல்லா திங்ஸும் தயாராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மயனீஸில் சாரி அந்த ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். அங்கங்கே கருப்பாக இருக்கிறதுலாம் கருகிருச்சு நினைக்காதீங்க, அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கறிக்க விட்றாதீங்க. அடுத்து கேபேஜு முக்கியமான பொருள், அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆனியன், அப்புறம் மயனீஸ் நிறையா போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மயனீஸ் எப்படி செய்கிறன்றது கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இந்த தடவை ரன்னியாக தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஓவர் ஆயிலி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஆனால்
இதில் வந்து நோட்டீஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து அதாவது ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. மைனஸ் செய்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ரீஃபைண்ட் ஆயில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஸ்மெல் தெரியாது, இல்லைனா ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிடாப்ரட்டை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஷவர்மா கடையில் எப்படி ரோல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸை தேக்க மறந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் தான் நான் போட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன், கொஞ்சம் இழுக்கணுன்றக்காக போட்டேன். பட் நல்லா வரல. இது எண்ணெயில் போட்டனால அப்படி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெயை வந்து போடாதீங்க, லைட்டாக தொளிச்சுட்டு அங்கே வந்து ஒட்டாத அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், நம்ம ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கடையில் உள்ளதை விட நம்ம செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட்டு ஷவர்மா எப்படி நான் போட்டேன்ற பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இது வந்து கடையிலலாம் அந்த பேப்பர் ரேப் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வந்து கொடுப்பாங்க, அதுவும் அதே மாதிரி தான். பட் நம்ம கவர் இல்லாமல் சாப்பிட்டோன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைப்பில் நான் வந்து வச்சு கிட்ஸுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரை பண்ண பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.